அவருடைய பேச்சில் 25 தொகுதிகளை பாஜக கேட்டு பெறுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க 25 சொல்கிற மாதிரி தெரியலீங்களே, அப்போ 25 தொகுதி கேட்டு கேட்குற மாதிரி அவரே சொல்லலையே, எதுவரை சொல்லலையே. 25 வெற்றி பெற வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் சொல்கிறது. அவருடைய கருத்து சொல்லுவது போது அப்படி தான் தெரிகிறது. எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா 40 தொகுதிகள் வெற்றி பெறுவது தான் எங்களுடைய குறிக்கோள். பாண்டிச்சேரி உட்பட 40 தான் எங்களுடைய குறிக்கோள். அதற்கு ஏற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு வியூகம் தந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் நான் இப்பொழுது பர்கூர் போன்ற பகுதிகளிலும் சுற்றி தேடிப்படுவது. எடப்பாடிக்கு வந்து நாங்கள் தேர்தல் பணியை நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னால் தொடங்கிவிட்டோம். நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் பணியை தமிழகத்தை பொறுத்த அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிவுறுத்தின் பேரில் அவர்கள் வந்து பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அதெல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் சொல்லுங்கள், அந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் 6 மாத காலமாக பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே எங்களுடைய பணியானது, நாடாளுமன்றத்தினுடைய பணியானது 6 மாத காலத்துக்கு முன்பாகவே எடப்பாடி வழியிலே நாம் தொடங்கிவிட்டோம். இப்பொழுது தொடங்கியதல்ல, எங்களுடைய குறிக்கோள் 40 நாடுகள் வெற்றி பெறுவது தான். இதுதான் என்னுடைய குறிக்கோள். தமிழகத்தில் சொல்லியிருக்காரு, குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனையை குறிப்பிட்டு சொல்கிறார். சொல்கிறீங்களா, அவர் சொல்கிறது இருக்கட்டும். 18 வருஷமாக மத்தியில் அரசாண்டது யார்? திராவிட முன்னேற்றக் கழகம் விபி சிங் அரசு பணியாற்றியது. குரசூலிமான மந்திராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். பிறகு தேவேகவுட அரசர் வரும்பொழுது தான் அதில் அமைச்சராக இருந்தார்கள். குஜராத் அவர்கள் இருக்கும்பொழுது இருந்தார்கள். பிறகு வாஜ்பாய் அவர்கள் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியில் பங்கேற்றார்கள். பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியில் பார்த்தால் 9 ஆண்டு காலம் இருந்தார். 18 ஆண்டு காலமாக மத்திய அரசிலே அங்கம் வைத்த திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் எக்ஸாமை தீர்ப்பதற்கு வழி இல்லாமல் இருந்ததை நீங்கள் வழி பார்த்துருக்கிறீர்கள். நீட் எக்ஸாமே வந்ததே யூபி அரசாங்கத்தின் மூலமாகத்தான் வந்தது. 2010 வந்து அந்த கொண்டு வரப்பட்டது. தேர்வும் 2012 நீட் எக்ஸாம் நடைபெற்றது. அப்பொழுது அந்த ஆட்சியிலே அங்கம் வைத்தார் யூபியில் யார்? திராவிட முன்னேற்றக் கழகம். ஆகவே தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய நீட்டினுடைய படிமை திரும்ப பேசிக்கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் 18 ஆண்டு காலத்திலே ஒன்றும் செய்யாத விட்டுவிட்டு 9 ஆண்டு காலத்திலேயே மன்னாட்சி பிஜேபி என்ன செய்தார்னு சொல்லி கேட்பதுன்னு அப்போ இன்னொரு கேள்வி அவர் கேட்கின்றேன். 5 ஆண்டு காலம் பிஜேபி அரசிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வைத்தது 1999 அப்பொழுது பிஜேபி அரசாங்கம் தமிழகத்திற்கு திமுக சேர்ந்து அந்த பட்டியலை முதல் அவர் தரட்டும். பிறகு வேணுந்தால் மோடி அரசு எனது கேள்வி கேட்கட்டும். ஏனால் மோடி அரசை பற்றி பேசுவது பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய கொள்கை, அதை பற்றி நான் பேசிக்கொள்ள அதிகம் தேவையில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலின் கேட்பது, சரி இந்த பிஜேபி அரசாங்கம் 9 ஆண்டுகள் என்ன செய்து கேட்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இயக்கமானது 18 ஆண்டுகள் மத்திய அரசில் இருந்தது, அதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே வாஜ்பாய் அரசிலே பல அமைச்சர்களை நீங்கள் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்தீர்களே, அப்பொழுது தமிழகத்திற்கு என்ன செய்தீர்கள் என்பதை முதலாவது பட்டியல் சொல்லட்டும், பிறகு இதை விட்டு கேட்கலாம். குறிப்பாக இப்போ மத்திய அரசனுடைய இந்த இது போன்ற செயல்படுக்க காரணம், அடிப்படை காரணமே திராவிட முன்னேற்றக் கழகம். 1976 அன்று எமர்ஜென்சி பீரியடில் வந்து கல்வித்துறையை பொது பட்டியலுக்கு, அதாவது மாநில பொது பட்டியல் மாநில பட்டியல் இருந்தது. கல்வியானது ஸ்டேட் சப்ஜெக்ட் முதல் இருந்தது. அப்படி அக்ரிகல்ச்சர் ஹெல்த்னு சொல்கிறது போல அரசாங்கத்தினுடைய இருந்தது, கல்வியானது மாநிலத்தின் பட்டியல். அந்த பட்டியலிலிருந்து மத்திய பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு பொது பட்டியல் எடுத்து சென்றது யார் என்றால் உங்களுக்கு தெரியும், மறைந்த முன்னாள் நம்முடைய எல்லோருடையும் அன்பை அந்த காலத்தில் பெற்ற திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் இந்த மாநில பட்டியலில் இருந்த கல்வித்துறையை பொது பட்டியல் எடுத்து சென்றார். திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு பிறகு எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது மத்தியிலே, அப்பொழுது ஏன் இந்த மாநில பட்டியலில் இருக்கின்ற சென்ற கல்வித்துறையை மீண்டும் பொதுப்பட்டியல் கொண்ட வேண்டும் ஏதாவது முயற்சி செய்தார்களா? அன்று செய்திருந்தால் இந்த நீட் எக்ஸாம் பிரச்சனையே வந்திருக்கார். அந்த அந்த அன்று செய்து விட்டுவிட்டு தும்பை விட்டு வாரி வெடிப்பது போல நீங்கள் உரிமையில் விட்டுவிட்டீர்கள். மாநில சுயாட்சி என்று பேசுவது கண் துடைப்பக்கா வாக்கு கலைஞர்களே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் எல்லா அதிகாரமும் மத்திய அரசு சென்றதுக்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் முக்கியமான காரணம். காரணம் 18 ஆண்டுகள் மத்திய அரசு இருந்து எந்தவித நடவடிக்கையும் மாநில உரிமைக்காக போராடவில்லை. அதுபோல
இந்த கல்வித்துறை சென்றதன் காரணமாக இந்த நீட் எக்ஸாம் வந்து இருக்கிறது. நீட் எக்ஸாம் வந்த பிறகு எந்த மார்க்கை வச்சு போட போகிறீங்க நீங்கள்? நீட் எக்ஸாம் வச்சு மார்க் தான் போடணும். அந்த தேர்வு யார் நடத்துறது? யார் கவர்மெண்ட்? இதற்கு எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. எனக்கு வந்து மாநில உரிமை விட்டு கொடுக்க அனைத்து இந்திய அண்ணா தயாராக இல்லை. நீட் எக்ஸாம் வேண்டாம் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலே பார்த்தா நீட் எக்ஸாம் ஒரு காலத்திற்கு நாங்கள் வந்து நடத்தக்கூடாது என்று சட்டமன்றத்தில் அம்மா தீர்மானம் போட்டு அதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினார்கள். பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் வரும்போது பலமுறை இதற்காக தீர்மானம் போட்டு மத்திய அரசு அணுகினார்கள். ஆகவே அப்படியெல்லாம் நீட் எக்ஸாம் வேண்டாம் என்பது தான் அனைத்து இந்திய அண்ணாதிரன் கொள்கை. ஆகவே தும்பை விட்டு வாழி விடுப்பது போல எல்லா உரிமைகளுக்கும் மத்திய மாநில அரசு உரிமைகளை மத்திய அரசு விட்டு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே தான் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பே தவிர மற்றவர்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நீட் எக்ஸாம் கூடாது, மாணவர்கள் பாதிக்கக்கூடாது. அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி கிராமப்புறங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்காக வரலாற்று மிக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். 7.5% மாணவர்களுக்கு, அதுவும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் சேர்வதற்கு மருத்துவரை சேர்வதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு ஒரு சரித்திர முக்கியமான நிகழ்ச்சி உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா ஏதோ பிரச்சாரத்திற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வழியே அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் வந்து மாநிலச்சியை பெறுவதற்கோ மாநில அதிகாரம் பெறுவதற்கோ பிறகு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதற்கோ சாராயத்தை இந்த காராக ஓடுகிறதே எங்களிடம் சென்ற ஒருவர் மந்திரியாக சென்று அங்கே அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக இருப்பதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு வேதனை தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் 9 ஆண்டு 2 ஆண்டு காலத்தில் நாங்கள் அதே சாதித்தோம் இதை சாதித்தோம் என்று சொல்வதெல்லாம் மக்களை திசை திருப்புகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஆகவே அவர் பாஜாவை அரசை கேட்கட்டும் இருக்கட்டும், பாஜாவை அரசனுடைய பர ஜனதா கட்சியினுடைய கூட்டு சமையல் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதித்தன முதல்ல அவர் வெளிப்படுத்தினார். 15 விழுக்க இல்லைங்க, அதான் நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்கிறோம்ல. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணாதிரன் கொடுத்த பிறகுகள் நீட் எக்ஸாமும் கூடாது, மாநிலத்தினுடைய உரிமை விட்டு கொடுக்க தயாராக இல்லை, கல்வித்துறையை மீண்டும் மாநிலத்துறைக்கு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். ஆகவே இந்த போன்ற மத்திய அரசு இந்த உரிமையில் இருப்பது கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழகத்தில் அது வேணால் கேன்சல் பண்ண சொல்லுங்களேன், இப்போ யார் வேணான்றாங்கன்னு நாங்கள் போட்டோங்கன்னு சொல்கிறாரில்ல, அவருக்கு திறமை இருந்தால் இன்று பேசுகிறார், மத்திய அரசை பற்றி பேசுகிறார். உண்மையிலேயே ஸ்டாலின் அவருக்கு இருந்தால் உதயத்திட்டம் வாபஸ் வாங்கட்டும் இன்றைக்கி, யார் வேண்டாம்னாங்க? அதாவது சும்மா எதற்காக அண்ணாத்தியமாக பழிவுபடத்தை பேசுகிறாரு தவிர, உதயத்திட்ட உண்மையிலேயே தவறு இருந்தால் அதனால் தான் இது ஒரு குறை இருக்கிறது என்றால், மாநில சுயேட்சையாக போராடுகின்ற குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற கலைஞர் வழியில் வந்த தன் மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றால் இப்பொழுது அதிலிருந்து பின்வாங்கட்டும், வேணாம்னு சொல்லவில்லை, யார் வேணாம் தடுக்க போகிறாங்க.